ஹலோ மை எஃப்எம்எஸ் எக்கோ ஆராய்ச்சி போல. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பட்டுப்பூச்சி வளர்ப்பு அதாச்சும் செரிக்கல்ச்சர். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அஞ்சு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இருக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா டெக்குளம். நீங்கள் வந்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சில்கை வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து சைனீஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. இது அவங்க எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 27th century BC வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதை வச்சு ஈஸ்லிங்ஷி அப்படின்ற ஒரு சைனீஸ் கிங் வந்து என்ன பண்ணதுன்னா, மல்பெரி அந்த பிளான்ட்டுக்கிட்ட அதை வச்சு அந்த செடி கீழே போய் நின்றுக்கிட்டு வந்து டீ குடிச்சிக்கிட்டு இருந்தாரா. அப்போ வந்து அந்த செடியிலேருந்து ஒரு கூட்டுக்குழு வந்து அவர் டீ குடிக்கிற கப்பில் வந்து விழுந்துச்சா. அதுலேருந்து வந்து நூல் மாதிரி ஏதோ வந்துருக்கு, அதுதான் அப்புறமா வந்து சில்காக மாறி இருக்குது. அதுலேருந்து அவங்க நிறைய ட்ரெஸ்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்படி தான் வந்து சில்க் கண்டுபிடிச்சிருவாங்க. அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி யாரும் கண்டுபிடிக்கல, அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக கண்டுபிடிச்ச விஷயம்தான் வந்து சில்கு. நம்பர் டூ, நம்மளுக்கு வந்து இப்போ பட்டுப்பூச்சி வளர்க்கணும்னா பட்டுப்பூச்சி வளர்க்கறதுக்கு வந்து மல்பெரி தேவைப்படும். எதனால் இப்போ மல்பெரி தேவைப்படும்னா, இப்போ பூச்சிங்களோட ஒரு லைஃப் சைக்கிளை பற்றி நான் ஸ்டார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ வந்து பூச்சி எப்படி வளரும்னா வந்து அது ஒரு நாலு ஸ்டேஜஸை வந்து கடந்து போவோம். ஃபஸ்ட்டு வந்து முட்டை போடுங்க, அந்த முட்டையிலேருந்து வந்து புழு வரும், ஏதோ லார்வா மாதிரி ஒன்று வரும். அந்த லார்வா வந்து கூட்டுப்புழுவாக மாறும். அந்த கூட்டுப்புழு வந்து அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து பூச்சியாக மாறும். இங்கே வந்து பட்டுப்புழு வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாரி ஒரு மாத்துன்னு சொல்லுவாங்க, அதுவாக வந்து மாறும். இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு கேட்டால் பாம்பெக்ஸ் மோரின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த நாலு ஸ்டேஜில் அதுச்சும் ஃபஸ்ட்டு எக் ஸ்டேஜ், அதுக்கடுத்து வந்து இந்த லார்வல் ஸ்டேஜ், அதுக்கடுத்து அந்த பியூப்பல் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் வந்து அடல்ட் ஸ்டேஜ். இதில் வந்து நம்மளுக்கு சில்க்கு எந்த ஸ்டேஜில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பியூப்பல் ஸ்டேஜில் தான் கிடைக்குது. இந்த பியூப்பல் வந்து ஃபார்ம் ஆகி அது எங்கே வந்து இந்த பியூப்பலை ஃபார்ம் பண்ணால், மல்பெரியை அந்த லீவ்ஸை வந்து அந்த இலைகளை வந்து சாப்பிட்டு தான் வந்து கக்கூன் ஃபார்ம் ஆகும். அந்த கக்கூனில் இருந்தால் வந்து நம்ம சில்கை வந்து எடுக்கிறோம். நம்பர் த்ரீ, எதுக்காக வந்து நம்ம இந்த சில்க் வார்ம் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நீங்கள் வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே அதிக அவுட்புட் தர ஒரு பிஸ்னஸாக வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா வந்து இது ட்ராபிக்கல் ஏரியாஸ், அதாச்சு நம்ம தமிழ்நாடு மாதிரியான இந்த கிளைமேட் இருக்க ஏரியாலாம் வந்து இது ஈஸியாக வந்து நம்ம பண்ணிட முடியுமா. மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து இது வந்து ரூரல் ஏரியாஸ் அதாவது கிராமப்புற பகுதிகளில் வந்து கொடுக்குதான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சில்கை வந்து வளர்க்குறாங்களே அவங்களுக்கு வந்து அதை வளர்த்து விற்கிறது மூலமும் ஒரு ஜாப் கிடைக்குதா, அதுக்கடுத்து வந்து அதை வந்து சில்கை வந்து வியூ பண்ணுவாங்களே நீவாங்களே இந்த அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஒரு கிளாத்தாக அதாச்சும் ஏதோ ஒரு துணியாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த வியூவர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இதை செஞ்சு முடிச்சுட்டு போய் அதை ட்ரேட் பண்ணுவாங்களே விற்பாங்களா மார்க்கெட்டிங் பண்ணுவாங்களே அவங்களுக்கு வந்து இது மூலமாக வந்து ஒரு வேலை கிடைக்குது. இப்படி இருக்கும்போது வந்து இது ஃபுல்லாக இந்த ரூரல் ஏரியாவில் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வந்து கொண்டுட்டு வருது. அப்படி வந்து இது ஒரு நல்ல பிஸ்னஸாக வந்து சொல்கிறாங்க. அதனால் கவர்மெண்ட்டும் வந்து இதை நிறைய வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்பர் ஃபோர், அதாச்சும் இப்போ இந்த செரிக்கல்ச்சர் அதாச்சும் இந்த பட்டுப்பூச்சி வளர்ப்பு வந்து கிராமப்புறத்தில் வந்து நிறைய வேலைவாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணி தரதுனால கவர்மெண்ட் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அதாச்சும் இந்த நபார்டு, இதை பற்றி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இவங்க வந்து இந்த பிஸ்னஸ்க்கு வந்து அதாச்சும் இந்த செரிக்கல்ச்சர் பிஸ்னஸ்க்கு நிறைய வந்து லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க அதுக்காக பேசிக்காக வந்து என்னென்னலாம் பார்ப்பாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லேண்ட் வந்து ஒன்று ரெண்டலாக இருக்கா இல்லை ஓன் லேண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துப்பாங்க. அதுக்கடுத்து என்னென்னா வந்து அங்கே மல்பெரி நீங்கள் வளர்க்கறதுக்கு தான் இந்த லேண்ட் பார்க்குறாங்க. அதுக்கடுத்து அந்த மல்பெரிக்கு வந்து தண்ணி வசதியில் எப்படி இருக்குன்ற மாதிரி பார்ப்பாங்க. இதான் வந்து பேசிக் கிரிட்டேரியா. நீங்கள் வந்து 100,000 வரைக்கும் வந்து இதுலேருந்து லோன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதாச்சும் ஒரு 14,000 இருந்தாலே வந்து நீங்கள் செரிக்கல்ச்சர் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1,00,000 வரைக்கும் இந்த நபார்ட் மூலமாக வந்து உங்களால் லோன் வாங்க முடியும். அந்த லோனை வந்து 7 வருஷத்துக்குள்ளே ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் நபார்டோட அஃபீஷியல் சைட் போனீங்கன்னா வந்து அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்பர் 5, செரிக்கல்ச்சர் ஃபார்மிங் ட்ரைனிங். இதை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து நீங்கள் 4 வருஷம் பிஎஸ்சி செரிக்கல்ச்சரே வந்து டிஎன்ஏ கண்ட்ரோலில் இருக்க காலேஜில் வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும் இந்த செரிக்கல்ச்சரில். நான் அந்த பிஎஸ்சி செரிக்கல்ச்சர் பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டுட்டேன், மேலே ஐகார்டு வரும், அதை கிளிக் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. இப்படி வந்து நீங்கள் இந்த ஒரு மூலமாக வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நிறைய டிப்ளமோ கோர்ஸஸும் வந்து யூனிவர்சிட்டிஸ் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஎன்ஏவே நிறைய ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போயும் இந்த சில்க் ஃபார்ம் எப்படி வளர்க்குறது அப்படின்ற மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் சில்க் போர்டு வந்து பெங்களூரில் இருக்குது, நீங்கள் அங்கேயும் போய் வந்து இந்த ட்ரைனிங்கை வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து ட்ரைனிங் தேவைப்படும், ஏன்னா வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களால் இன்னும் எஃபிஷியன்ஸாக வந்து பண்ண முடியும். ஸோ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டால் வந்து அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுங்க. உங்கள் சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அப்போ தான் என்னால் இன்னமும் நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உருவம் உயரும். நன்றி.